மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்று மேல்நிலை 2 ஆம் ஆண்டு இயற்பியல் தொகுதி 1-இல் நாம் பார்க்கவிருப்பது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அலகு 3-இல் இந்த பாடத்தில் நாம் கற்கவிருப்பது லாரன்ஸ் விசை மின்காந்த புலத்தில் இயங்கும் மின்துகள் சைக்ளோட்ரான் காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை மின்னோட்டம் பாயும் இரு நீண்ட இணைக்கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசை கீழ்கண்ட தலைப்புகளை நாம் இப்பொழுது விரிவாக காண இருக்கின்றோம் முதலாவதாக லாரன்ஸ் விசை முதலாம் பாடமான நிலைமின்னியலில் நாம் ஏற்கனவே கூலும் விசையை பற்றி அறிந்திருக்கின்றோம் கூலும் விசை என்பது என்னது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள விசையை விளக்கமாக எடுத்து கூறுவதே கூலும் விசையாகும் அந்த கூலும் விசையிலிருந்து சற்றே மாறுபட்டதுதான் இந்த லாரன்ஸ் விசையும் அங்கு மின்புலமானது பங்கேற்றுகிறது இங்கு காந்தப்புலமானது பங்கெடுத்துக் கொள்கின்றது காந்தப்புலம் ஒன்றினுள் ஓய்வு நிலையில் உள்ள மின்னூட்டத்தை கொண்ட மின்துகள்கள் ஒன்றை வைக்கும் போது அதில் எந்த விசையும் செயல்படுவதில்லை அதே நேரத்தில் அம்மின்துகள் காந்தப்புலத்தில் இயங்க செய்யும் பொழுது ஒரு விசையை உணரும் அந்த விசைக்கு பெயரே லாரன்ஸ் விசையாகும் இந்த விசையானது கூலும் விசையிலிருந்து வேறுபட்டதே ஆகும் இந்த விசையை F = Q × V × B என எழுதலாம் காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் ஒன்று உணரும் விசையை விளக்குவதன் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இயலும் B என்ற காந்தப்புலத்தில் Q மின்னூட்டம் கொண்ட மின்துகளானது V திசைவேகத்தில் இயங்கும் போது அது ஒரு விசையை உணரும் அவ்விசை லாரன்ஸ் விசை என்று பெயர் B என்ற காந்தப்புலம் ஒரு காந்தப்புலத்தில் மின்னூட்டத்தை நாம் வைக்கின்றோம் அப்படி வைக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் நகருமே ஆனால் அப்பொழுதுதான் அது அந்த விசையை உணரும் நிலையாக இருக்கும் போது அது எந்த ஒரு விசையையும் உணர்வதில்லை இந்த விசையை லாரன்ஸ் விசை என அழைக்கிறோம் அந்த விசையின் எண் மதிப்பை நாம் F = QVB sin θ என்ற வாய்ப்பாட்டின் மூலம் கணக்கிட இயலும் இந்த லாரன்ஸ் விசையானது ஒரு சில முக்கிய பண்புகளை பெற்றிருக்கிறது அதாவது இந்த லாரன்ஸ் விசையின் மதிப்பானது காந்தப்புலம் B க்கு நேர்தகவு திசைவேகம் V க்கு நேர்தகவு திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்திற்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்தகவில் அமையும் லாரன்ஸ் விசையானது மின்னூட்டத்தின் எண் மதிப்பிற்கும் நேர்தகவில் அமையும் லாரன்ஸ் விசையின் திசை V மற்றும் B அதாவது திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்தின் திசைகளுக்கு எப்பொழுதும் செங்குத்தாகவே இருக்கும் ஏனென்றால் லாரன்ஸ் விசையின் திசையை நாம் V மற்றும் B அதாவது திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் ஆகியவற்றின் குறுக்கு பெருக்கல் வாயிலாகவே நாம் கணக்கிடுகின்றோம் எனவே இந்த கூறுகளை எல்லாம் லாரன்ஸ் விசையானது சார்ந்திருக்கின்றது மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் காந்தப்புலமானது Bக்கு நேர்தகவு திசைவேகம் Vக்கு நேர்தகவு மின்னூட்டத்தின் எண் மதிப்புக்கு நேர்தகவு திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் இவற்றின் திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் இவற்றிற்கு நேர்தகவு என பார்த்தோம் இந்த படத்தின் மூலம் நாம் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள இயலும் இந்த படத்தில் காந்தப்புலம் மற்றும் மின் துகளின் திசையானது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு திசைகளுக்கு செங்குத்தாக FM என்ற திசையில் லாரன்ஸ் விசையானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியுள்ளது நேர்மின் துகள் மற்றும் எதிர்மின் துகள் இப்பொழுது துகளானது நகரும் பொழுதுதான் லாரன்ஸ் விசையை உணரும் என நாம் கூறியுள்ளோம் அப்படி துகளும் நகரும் பொழுது அது எந்த மாதிரியான துகள் நேர்மின் துகளா அல்லது எதிர்மின் துகளா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது ஏனெனில் நேர்மின் துகள் உணரும் லாரன்ஸ் விசையின் திசைக்கு எதிர் திசையில்தான் எதிர்மின் துகளானது விசையை உணர்கின்றது இந்த மாறுபாட்டினை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் எதிர்மின் துகள் உணரும் எஃப்பின் திசையானது நேர்மின் துகள் உணரும் எஃப்பின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் இதுவே அதனை உணர்த்துகின்றது
மின்துகள் கியூவின் திசை வேகம் வி ஆனது காந்தப்புலத்திற்கு இணையான திசையில் இருந்தால் லாரன்ஸ் விசை சுழி ஆகும். பொதுவாக மின்துகளானது மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தினால் இயங்கும் பொழுது உணரும் மொத்த விசையை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் நாம் அறிய இயலும். F is equal to Q into E plus V cross B ஆகும். லாரன்ஸ் விசையில் மேற்குறிப்பிட்ட கூறுகள் அனைத்தையும் ஒரு சிறிய சோதனையின் மூலம் தெளிவாக உணர இயலும். அந்த சோதனையில் உள்ள படமானது இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள முக்கியமான உறுப்புகளை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு மின்கலமானது இணைக்கப்பட்டுள்ளது, மேலும் ஒரு கடத்தியானது ஒரு தாங்கியின் மீது பொருத்தப்பட்டுள்ளது. கடத்தி மற்றும் மின்கலமானது சாவியின் மூலமாக இணைக்கப்பட்டு உள்ளது. மின் இணைப்பினை பூர்த்தி செய்யும் பொழுது நிகழ்வதை நாம் நன்கு அறிவோம். எதிர்மின் முனையிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறி நேர்மின் முனையை நோக்கி பாயும். இவை அனைத்தும் நாம் இரண்டாம் அலகான மின்னோட்டவியலில் நாம் அறிந்ததே. அதைதான் இந்த படத்தில் மஞ்சள் நிற புள்ளிகளாக காட்டப்பட்டுள்ளது. அவை எலக்ட்ரான்களின் இயக்கமாகும். எலக்ட்ரான்கள் ஆனது எதிர்மின் முனையில் இருந்து புறப்பட்டு நேர்மின் முனையை நோக்கி கடத்தியின் வழியாக பாய்கின்றது. மரபு மின்னோட்டத்தின் திசை எப்பொழுதும் நேர்மின்னோட்டத்தின் திசையாகவே கொள்ளப்படும். எனவே அதை குறிக்கும் பொருட்டு சிவப்பு நிற குமிழ்களாக இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த படத்தில் கீழே ஒரு லாட வடிவ காந்தமானது இடம்பெற்றுள்ளது. லாட வடிவ காந்தத்தில் காந்த விசையின் திசையை நீல நிற அம்புக்குறியின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. இதை உணர்த்துவது வடமுனையில் இருந்து தென்முனையை நோக்கி காந்த விசையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. இந்த மின்கலம், கடத்தி மற்றும் காந்தம் இந்த மூன்று அமைப்புமே லாரன்ஸ் விசையை உணர்த்துவதற்கு போதுமானதாக உள்ளது. மின்கலமானது போதுமான அளவு எலக்ட்ரான்களை அதாவது துகள்களை நகர செய்வதற்கான மின் விசையை தன்னிடத்தை கொண்டுள்ளது. கடத்தியின் வழியே இந்த மின்துகளானது இயக்கத்தில் உள்ளது. லாட வடிவ காந்தத்தை பொருத்தும் பொழுது அது போதுமான அளவு காந்தப்புலத்தை வழங்கும் நிலையில் உள்ளது. எனவே நாம் ஏற்கனவே லாரன்ஸ் விசைக்கான வரையறையை கூறியுள்ளது போலவே பி என்ற காந்தப்புலத்தில் கியூ என்ற மின்னோட்டத்தை வி திசை வேகத்தில் நகர்த்தும் பொழுது கடத்தியானது உணரும் விசையே லாரன்ஸ் விசை என கூறியுள்ளோம். இந்த படத்தில் உள்ளது போலவே மின்கலம் அளிக்கக்கூடிய மின் விசையை பெற்று கடத்தியானது தன் வழியே கடத்தும் பொழுது அங்கு லாட வடிவ காந்தத்தில் காந்த விசையானது உருவாவதால் காந்தப்புலத்தில் மின்துகளானது நகரும் அமைப்பை பெறுகிறது. எனவே இது நிச்சயமாக லாரன்ஸ் விசையை உணர்ந்தே ஆக வேண்டும். அதை அடுத்த படத்தில் மூலம் நாம் காண்கின்றோம். இதில் தெளிவாக இந்த படம் நமக்கு எடுத்துரைக்கின்றது, லாரன்ஸ் விசையை உணருவதால் கடத்தியானது சற்றே அதன் நிலையில் இருந்து விலகி நிற்கின்றது. எனவே மின் துகளானது காந்தப்புலத்தில் நகரும் பொழுது லாரன்ஸ் விசையை உணர்கிறது என்பதை இச்சோதனையின் மூலம் நாம் தெளிவாக கண்டறிய இயலும். இதில் எவ்வாறு காந்தப்புலமானது உருவாகின்றது என்பதையும் இந்த படம் எடுத்துரைக்கின்றது. கடத்தியின் வழியே மின்துகளானது பாயும் பொழுது இந்த பச்சை நிற அம்புக்குறியை குறித்த திசையில் ஒரு காந்தப்புலமானது உருவாகின்றது. இது லாட வடிவ காந்தப்புலத்தோடு வினைபுரிவதாலேயே லாரன்ஸ் விசையானது உருவாகி அது கடத்தியிலிருந்து ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து விலகி செல்கின்றது. இந்த விசையே லாரன்ஸ் விசை ஆகும். எதிர்த்திசையில் கடத்தியானது நகர்ந்துள்ளதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இங்கு என்ன மாற்றப்பட்டுள்ளது எனில் மின்கலத்தின் மின்முனையானது மாற்றப்பட்டுள்ளது. நேர்மின் முனையை எதிர்மின் முனையை மாற்றி அமைக்கும் பொழுது மின்னோட்டத்தின் திசையானது மாறுகின்றது. மின்னோட்டத்தின் திசை மாறும் பொழுது கடத்தியானது ஏற்கனவே விலகிய திசைக்கு எதிர் திசையில் விலகலை மேற்கொள்கின்றது. எனவே நாம் லாரன்ஸ் விசையின் சிறப்பு கூறுகளில் பார்த்த பண்புகளை அனைத்தையும் இதில் நம்மால் நேரடியாக சரிபார்க்க இயலுகின்றது. அடுத்தது, இந்த படத்தில் நாம் உணர்த்துவது என்னவெனில் இங்கு நார்த் சவுத் வடமுனை தென்முனை லாட வடிவ காந்தத்தின் முனைகளை மாற்றி அமைக்கின்றோம். முனைகளை மாற்றி அமைத்தால் என்ன விளைவு ஆனது ஏற்படும் எனில் அதே போன்றே
லாரன்ஸ் விசையின் காரணமாக கடத்தியானது ஒரு திசையை நகருகின்றது. அடுத்து நாம் பார்க்க விருப்பது டெஸ்லா. டெஸ்லா என்றால் காந்தப்புலத்தில் ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகள் ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்தப்புலத்தின் வலிமை ஒரு டெஸ்லாவாகும். காந்தப்புலத்தில் ஓரலகு திசைவேகத்தில் துகளானது நகருகின்றதென இந்த கீழ்கண்ட படத்தில் நாம் காணலாம். ஓரலகு மின்னூட்டம் நகரக்கூடிய துகளின் மின்னூட்டம் ஓரலகு. விசை விசையானது அதாவது அந்த கடத்தி நகரக்கூடிய விசையும் ஓரலகு ஒரு நியூட்டன் என கொள்கின்றோம். ஒரு நியூட்டன் விசை ஒரு கூலும் மின்னூட்டம் ஓரலகு திசைவேகம். இதையே நாம் கீழே கண்ட வாய்ப்பாட்டில் குறிக்கின்றோம் 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர் என குறிப்பிடுகின்றோம். 1 டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர். இது எவ்வாறு வந்தது என்பதை கீழே உள்ள சமன்பாட்டில் மூலம் விளக்க இயலும். F equal to Q into V cross B. B is equal to F by QV என இந்த சமன்பாட்டை மாற்றி அமைக்கலாம். F க்கான வாய்ப்பாடு அல்லது F இன் அலகு நியூட்டன், Q மின்னூட்டத்தின் அலகு கூலும், V திசைவேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. எனவே அந்த S பவர் மைனஸ் 1க்கு பதிலாக S ஐ மேலே எழுதியிருக்கின்றோம். எனவே 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர், 1 நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர், செகண்ட் பை கூலும் என்பது ஆம்பியருக்கான அலகு ஆகும். எனவே அதை மாற்றி 1 நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் என எழுதுகின்றோம். இறுதியாக நாம் பெறுவது 1 டெஸ்லா என்பது 1 நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 1 ஆகும். அடுத்ததாக சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகளின் இயக்கம். சீரான காந்தப்புலம் காந்தப்புலமானது உள்நோக்கி சீராக அமையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எம் நிறையும் கியூ மின்னூட்டமும் கொண்ட மின்துகள் ஒன்று காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக வி திசைவேகத்துடன் அந்த காந்தப்புலத்தினுள் நுழைகின்றது. துகள் காந்தப்புலத்தில் நுழைந்தவுடன் அத்துகளின் மீது காந்தப்புலம் பி மற்றும் திசைவேகம் வி இவற்றிற்கு செங்குத்தான திசையில் லாரன்ஸ் விசையை உணரும். இந்த லாரன்ஸ் விசை துகளை வட்டப்பாதையில் இயக்க செய்யும். துகள் வட்டப்பாதையில் இயங்க தேவையான மையநோக்கு விசையை லாரன்ஸ் விசையானது வழங்கும். சமன்பாடு பி கியூ வி. மையநோக்கு விசைக்கான சமன்பாடு எம் வி ஸ்கொயர் பை ஆர். லாரன்ஸ் விசையே மையநோக்கு விசையை வழங்குவதால் லாரன்ஸ் விசையும் மையநோக்கு விசையும் சமம். எனவே கியூ வி பி இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். இதிலிருந்து வட்டப்பாதையின் ஆரத்தை நாம் கணக்கிடலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் வி பை கியூபி இஸ் ஈக்குவல் டு பி பை கியூபி. அலைவு நேரம் டி இஸ் ஈக்குவல் டு. அலைவு நேரம் என்பது ஒரு முழு சுற்றிற்கு எடுத்துக்கொள்ளும் காலமாகும். ஒரு துகளானது ஒரு முழு வட்டப்பாதையை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலமே அலைவு நேரம் என எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த அலைவு நேரத்தை கணக்கிட திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். இங்கே காலம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை திசைவேகம். அப்போ டி என்பது அலைவு நேரம் அல்லது அலைவு காலம். அப்போ அலைவு காலம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை திசைவேகம். எனவே இடப்பெயர்ச்சி ஒரு துகளானது முழு வட்டப்பாதையை சுற்றி வருவதால் இடப்பெயர்ச்சி என்பது வட்டத்தின் சுற்றளவு 2πr. எனவே டி இஸ் ஈக்குவல் டு 2πr/v என எடுத்துக்கொள்கிறோம். டி இஸ் ஈக்குவல் டு 2πm/qb. ஆரின் மதிப்பை இதில் பிரதியிட நமக்கு அலைவு நேரத்திற்கான வாய்ப்பாடை பெறுகின்றோம். அதிர்வெண். அதிர்வெண் என்பது அலைவு நேரத்தின் தலைகீழ் மதிப்பாகும். அலைவு நேரத்திற்கான 2πm/qb என்பதை பிரதியிடும் போது F is equal to qb/2πm என பெறலாம். கோண அதிர்வெண் ஒமேகா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf இஸ் ஈக்குவல் டு q/m(b). இதன் மூலம் சைக்ளோட்ரானின் அதிர்வெண் அல்லது சுழல் அதிர்வெண்ணை கணக்கிடலாம். மேற்குறிப்பிட்ட வாய்ப்பாட்டையே நாம் சைக்ளோட்ரானின் அதிர்வெண் அல்லது சுழல் அதிர்வெண் என்று அழைக்கின்றோம். சீரான காந்தப்புலத்தில் சுருள் வட்டப்பாதையில் சுற்றும் எலக்ட்ரான். சுருள் வட்டப்பாதை இதுவரை நாம் கண்டது லாரன்ஸ் விசையில் நகரும் மின்துகளானது நகரும் என்பதை அறிந்திருக்கின்றோம். மின்துகளானது ஒரு விசையை உணரும் என அறிந்திருக்கின்றோம். அத்தகைய மின்துகளானது மேற்கொள்ளக்கூடிய பாதையை
இதன் மூலம் நாம் காண இருக்கின்றோம். அதாவது திசைவேகமானது, எது துகளின் திசைவேகமானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இல்லாத நிலையில் மின்துகள் ஒன்று சீரான காந்தப்புலத்தினுள் நுழையும் பொழுது, இத்தகைய சூழ்நிலையில் நுழையும் போது மட்டுமே துகளின் திசைவேகம் இரண்டு கூறுகளாக பிரியும். ஒன்று காந்தப்புலத்திற்கு இணையாகவும் மற்றொன்று காந்தப்புலத்திற்கு செங்குத்தாகவும் இருக்கும். காந்தப்புலத்திற்கு இணையாக உள்ள திசைவேக கூறு எவ்வித மாற்றத்தையும் அடையாது. ஆனால் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ள கூறு லாரன்ஸ் விசையினால் தொடர்ந்து மாற்றமடையும். எனவே துகளானது வட்டப்பாதையில் இயங்கும். இதனை எலக்ட்ரானின் சுருள் வட்டப்பாதையை படத்தினை காண்பதன் மூலம் நாம் அறியலாம். இந்த எலக்ட்ரானின் சுருள் வட்டப்பாதையை நாம் முகில் கூடத்தினுள் எடுக்கப்பட்ட படங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இயலும். எனவே சீரான காந்தப்புலத்தில் எலக்ட்ரானானது சுருள்வட்ட பாதையில் இயங்கும் எப்பொழுது மட்டும் எனில் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக திசைவேகம் இல்லாத பொழுது. அடுத்ததாக ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தில் மின்துகளின் இயக்கம். இங்கு காந்தப்புலம் மற்றும் மின்புலம் இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காந்தப்புலமானது சீராக கீழ்நோக்கிய திசையில் தளத்திற்கு உள்ளே செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியானது நேர்மின் சுமை மற்றும் எதிர்மின் சுமையோடு அந்த காந்தப்புலத்தில் இருக்குமாறு பொருத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த படத்தின் மூலம் நாம் தெரிவது என்னவென்றால் காந்தப்புலம் மற்றும் மின்புலம் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டும் ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்நேரத்தில் எம் நிறையுள்ள கியூ என்ற நேர்மின் துகளானது உள்ளே நுழைவதாக கருதுவோம். அப்பொழுது இந்த துகளானது கூலும் விசையையும் உணரும். அதே நேரத்தில் லாரன்ஸ் விசையையும் உணரும். லாரன்ஸ் விசையின் மதிப்பு கியூ விபி, கூலும் விசையின் மதிப்பு கியூஇ. இந்த நேர்மின் துகளானது மேல்நோக்கிய திசையில் லாரன்ஸ் விசையை உணரும், கீழ்நோக்கிய திசையில் கூலும் விசையை உணரும். இவ்விரண்டு விசைகளும் சமமாகும் போது துகளானது நேர்கோட்டில் இயங்க துவங்கும். அப்படி நேர்கோட்டில் இயங்கும் பொழுது இரண்டு விசைகளும் சமன் செய்யப்படுகின்றன. QE is equal to QV not B. V not is equal to E by B. எனவே இவ்விரண்டு விசைகளும் சமன் செய்யப்படுவதால் துகளின் திசைவேகம் V not ஆனது மின்புலம் மற்றும் காந்தப்புலத்திற்கிடையே உள்ள தகவாக அமைகின்றது. எனவே குறிப்பிட்ட வேகம் கொண்ட அந்த துகள் மட்டுமே மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படுகின்றது. இப்போது உள்ளே நுழையும் துகளின் திசைவேகம் மாறாக இருந்தால், வெவ்வேறு திசைவேகங்களாக இருந்தால் அதற்குரிய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். வி கிரேட்டர் தென் வி நாட், அதாவது குறித்த திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால் துகளானது லாரன்ஸ் விசையின் திசையில் முடுக்கமடையும் அல்லது விலகலடையும். வி லெஸ் தேன் வி நாட் எனில் கூலும் விசையின் திசையில் விலகலடையும். வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் எனில் விளக்கம் ஏதுமில்லாமல் மின்துகளானது நேராக செல்லும். எனவே முறையான மின்புலம் மற்றும் காந்தப்புலங்களை தேர்வு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகள்களை தேர்வு செய்ய இயலும். இது போன்ற புலங்களின் அமைப்பிற்கு திசைவேக தேர்ந்தெடுப்பான் என்று பெயர். இந்த தத்துவம்தான் பெயின்பிரிட்ஜ் நிறமாலை மாலையில் ஐசோடோப்புகளை பிரிக்க பயன்படுகின்றது. அடுத்ததாக நாம் காண இருக்கும் தலைப்பு சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது. மின்துகள்களை முடுக்குவித்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்ளோட்ரான் ஆகும். சைக்ளோட்ரானில் வலிமையான மின் காந்தங்களுக்கு இடையே இரண்டு டி அமைப்புள்ள உலோக கொள்கலன்கள், அரைவட்ட வடிவில் உள்ள கொள்கலன்கள் உள்ளன. இந்த டி வடிவத்தில் வெற்றிட உலோக கூடமானது உள்ளது. மொத்த அமைப்புமே வெற்றிடத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது. மேற்புறமும் கீழ்ப்புறமும், அதாவது இந்த அமைப்பை சுற்றிலும் மின்காந்தமானது பொருத்தப்பட்டுள்ளது. எனவே இது போதுமான அளவு காந்தப்புலத்தை உருவாக்க பயன்படுகின்றது. இந்த டீக்களின் நடுவே ஒரு அயனி மூலமானது உள்ளது. நேர்மின் துகளை வழங்கக்கூடிய அயனி மூலமானது பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டு டீக்களுமே மாறா உயர் அதிர்வெண் கொண்ட அலையியற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
இந்த சைக்ளோட்ரானின் தத்துவம் மின்துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் பொழுது அது லாரன்ஸ் விசையை உணரும் மின்துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் போது அது லாரன்ஸ் விசையை உணரும் மின்துகளானது அயனி மூலத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளது காந்தப்புலமானது மின்காந்தங்களால் உருவாக்கப்பட உள்ளது எனவே இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட அந்த மின்து டீக்களின் நடுவே உள்ள மின்துகளானது லாரன்ஸ் விசையை உணரவிருக்கின்றது அப்படி உணரப்பட்ட லாரன்ஸ் விசையின் மூலம் அது இயக்கத்தை மேற்கொள்ள விடுகிறது இந்த படத்தின் மூலம் நாம் அதை தெளிவாக காண இயலும் புரோட்டான் மூலம் ஒரு நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான் மூலமானது வைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து புரோட்டான் வெளியேறுகின்றது இவை டீக்களுக்கு அளிக்கப்படும் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் மூலம் முடுக்கப்படுகின்றது இப்படி முடுக்குவிக்கப்பட்டு அந்த டீக்களில் ஒரு அரைவட்ட பாதையை மேற்கொள்கின்றது உதாரணமாக D1 D2 என இதை வைத்துக் கொள்வோம் D1-இல் அதன் முதல் சுற்றை ஆரம்பித்து இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியை வந்தடையும் அந்த நேரத்தில் டீக்களின் போலாரிட்டி என சொல்லக்கூடிய முனைவானது மாற்றப்படுகின்றது அப்படி மாற்றப்பட்டவுடன் அடுத்த முனையை நோக்கி அல்லது அடுத்த டியை நோக்கி துகளானது நகரும் அந்த நேரத்தில் அதன் ஆரமானது அதிகரிக்கும் எனவே இவ்வாறு ஆரமானது அதிகரித்து அதிகரித்து துகளின் திசைவேகமும் அதன் மூலம் அதிகரித்து கொண்டே செல்லும் இவ்வாறு சுழற்சி முறையில் அங்கே புள்ளி வைற்ற கோடுகளால் காட்டப்பட்டுள்ளது போல் ஆரமானது அதிகரித்து கொண்டே சென்று டீக்களின் விளிம்பினை அடையும் பொழுது அங்கே விளக்கத்தகட்டின் மூலம் வெளியே புரோட்டானானது எடுக்கப்படுகின்றது இந்த புரோட்டானானது அணுக்கரு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது கியூ வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ள தேவையான மைய நோக்கு விசையை லாரன்ஸ் விசை கொடுக்கின்றது எனவே லாரன்ஸ் விசை QVB = மைய நோக்கு விசை MV²R R MV/QB R ∝ V அதாவது ஆரம் திசைவேகத்திற்கு நேர்தகவில் உள்ளது காந்தப்புலம் சுழலும் நேர்மின் அயனியின் அதிர்வெண் F ஆனது மாறாத அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும் போது மட்டுமே ஒத்திசைவு நிபந்தனையானது பூர்த்தியடைகின்றது F அலையியற்றி QB/2πm மின்துகளின் அலைவு நேரம் T=2πm/QB மின்துகளின் இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு கைனட்டிக் எனர்ஜி ½mv²Q²B²R²/2m சைக்ளோட்ரானின் வரம்புகள் முதல் வரம்பு அயனியின் வேகம் வரம்பிற்கு உட்பட்டது எலக்ட்ரானை முடுக்குவிக்க இயலாது மின்னூட்டமற்ற துகள்களை முடுக்குவிக்க இயலாது அடுத்ததாக காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையை காண இருக்கிறோம் இதுவரை நாம் பார்த்தது மின் துகள் ஒரு துகளானது நுழைவதாகவும் ஒரு துகளானது விளக்கப்படுவதாகவும் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது நாம் ஒரு கடத்தியையே எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு கடத்தியில் அதிக அளவில் எண்ணிக்கையில் மின்துகளானது இடம்பெற்றிருக்கும் எனவே அதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஒரு கடத்தியை எடுத்துக்கொள்கின்றோம் ஏ பரப்பளவு உள்ள எல் நீளமுள்ள ஒரு கடத்தியை எடுத்துக்கொள்கின்றோம் அந்த கடத்தியில் உள்ள ஒரு நேர் மின்னூட்டம் உணரக்கூடிய விசையை பயன்படுத்தி அதன் மூலம் அந்த கடத்தி உணரும் மொத்த விசையையும் கணக்கிட உள்ளோம் கடத்தியின் வழியே மின்துகளானது நகரும் பொழுது அங்கு மின்னோட்டமானது உருவாகின்றது அந்த மின்னோட்டத்தினை I=NEAVD என்ற சமன்பாட்டின் மூலம் கண்டறியலாம் இந்த மின் துகளானது லாரன்ஸ் விசையை உணரும் லாரன்ஸ் விசையின் சமன்பாடு F=Q×V×B F=இங்கு Q என்பது மின்னூட்டம் எலக்ட்ரானின் மின்னூட்டமாக நாம் பார்க்கின்றோம் எலக்ட்ரான் மின்னூட்டம் எனில் E எனவே -E எதிர் மின்னூட்டம் என்பதால் F=-E(dd×B) N என்பது ஓரலகு பருமனுக்கான கற்றுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என கொண்டால் N=NV இதில் கேபிட்டல் N என்பது NADL அதாவது A என்ற பரப்பளவில் DL என்ற சிறிய நீளத்தில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை மொத்த மின் துகள்களின் எண்ணிக்கை DF இதில் இருக்கக்கூடிய சிறிய மொத்த விசை DF −ENADL VD×B IDL இன் மதிப்பு
minus E N A V D D L. எனவே இந்த மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள minus E N A V D D L என்பதற்கு பதிலாக நாம் I D L என பிரதியிடலாம். எனவே D F vector is equal to I D L vector cross B vector. சீரான காந்தப்புலத்தில் உள்ள L நீளமுள்ள I மின்னூட்டம் பாயும் நேர்கடத்தி உணரும் விசை F vector is equal to IL vector cross B vector. N மதிப்பில் F is equal to BIL sin theta. எனவே சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையானது F is equal to BIL sin theta என கண்டறிகின்றோம். சிறப்பு நேர்வுகள். காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக மின்னோட்டம் பாயும் கடத்தியை வைக்கும் பொழுது இவற்றுக்கிடையேயான கோணம் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. எனவே மின்னோட்டம் பாயும் கடத்தியை உணரும் விசை துளியாகும். காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக மின்னோட்டம் பாயும் கடத்தியை வைக்கும் பொழுது இவற்றுக்கிடையேயான கோணம் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. எனவே மின்னோட்டம் பாயும் கடத்தி பெரும விசையை உணரும். F is equal to BIL. ஏனெனில் sin 90 is equal to 1. எனவே F equal to BIL என பெறலாம். பிளம்மிங்கின் இடதுகை விதி. இவ்வாறு கடத்தி உணரக்கூடிய விசையின் திசையை கண்டறிய பிளம்மிங்கின் இடதுகை விதி பயன்படுகின்றது. அதாவது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறித்தால் பெருவிரலானது கடத்தி உணரும் விசையின் திசையை காட்டும். இதுவே பிளம்மிங்கின் இடதுகை விதியாகும். நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசை. இரண்டு இணையான கடத்திகளை வைத்திருந்தோம். தற்பொழுது சென்ற தலைப்பில் நாம் ஒரு கடத்தியை வைத்திருந்தோம். ஒரு கடத்தி உணரக்கூடிய விசையை கண்டறிந்தோம். அது F is equal to BIL என பார்த்தோம். தற்பொழுது இரண்டு கடத்திகள், அதுவும் இணையான முறையில் இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளை நாம் வைத்துள்ளோம். அப்பொழுது இந்த இரண்டு கடத்திகளுமே ஒரு விசையை உண்டு பண்ணும். அதாவது இந்த விசை லாரன்ஸ் விசையை உணரும். அப்பொழுது இரண்டு கடத்திகளும் அருகருகே உள்ளதால் ஒரு கடத்தி மற்றொரு கடத்தின் மீது விசையை உணரச் செய்யும். அந்த விசையின் மதிப்பை காணலாம். F பை L, அதாவது A என்ற கடத்தியினால் B என்ற கடத்தி ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை F பை L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் ஜே கேப். B கடத்தியினால் A கடத்தியின் ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை F பை L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 பை 2 பை ஆர் ஜே கேப். இவ்விரண்டு விசைகளும் ஒன்றுக்கொன்று சார்ந்து, அதாவது மின்னோட்டமானது ஒரே திசையில் பாய்கின்றது. அப்படி பாயும் பொழுது இரண்டு இணைக்கடத்திகளும் ஈர்ப்பு விசையை உணரும். அதாவது மின்னோட்டம் ஒரே திசையில் பாய்கிறது எனில் இரண்டு இணையான கடத்திகளும் ஈர்ப்பு விசையை உணரும். மின்னோட்டமானது எதிரெதிர் திசைகளில் பாய்கிறது எனில் இரண்டு இணைக்கடத்திகளும் விலக்கு விசையை உணரும். இதன் மூலம் நாம் ஆம்பியர் வரையறையை பெறலாம். வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவிலா நீளம் கொண்ட இரு இணைக்கடத்திகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்திற்கு 2×10⁻⁷ நியூட்டன் விசையை உணர்ந்தால் ஒவ்வொரு கடத்தியின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியர் ஆகும். இன்றைய பதிவில் நாம் இதுவரை பார்த்தது லாரன்ஸ் விசை, லாரன்ஸ் விசை எவ்வாறு உருவாகின்றது, அந்த லாரன்ஸ் விசையின் முக்கிய பண்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். சீரான காந்தப்புலத்திலுள்ள மின்துகள்களின் இயக்கம் மற்றும் டெஸ்லாவினை வரையறை செய்தோம். சீரான காந்தப்புலத்தில் சுருள் வட்டப்பாதையில் சுற்றும் எலக்ட்ரான்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தில் உள்ள மின்துகள்களின் இயக்கத்தையும் நாம் விரிவாக கண்டறிந்தோம். திசைவேக தேர்ந்தெடுப்பான் எவ்வாறு பெயின்பிரிட்ஜ் நிறமாலைமானியில் பயன்படுகின்றது என்பதையும் பார்த்தோம். சைக்ளோட்ரானின் அமைப்பு, செயல்படும் விதம், தத்துவம் மற்றும் அதனுடைய பண்புகளை விளக்கமாக கண்டறிந்தோம். காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையையும் அதன் எண் மதிப்பினையும் கணக்கிட்டோம்.
பிளம்மிங்கின் இடதுகை விதியை அறிந்தோம். நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசையை கணக்கிட்டு அதன் மூலம் ஆம்பியரை வரையறை செய்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500